செய்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறது. வன்னியர்களுக்கு அளிக்கப்பட்ட 10.5% உள் இடஒதுக்கீட்டை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் முகுல் ரோத்தகி, ராகேஷ், அபிஷேக் சிங்வி உள்ளிட்ட 5 வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அவர்களில் 3 பேர் இந்த இடஒதுக்கீட்டு வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற வேண்டும் எனவும், 2 பேர் மாற்றக்கூடாது எனவும் வாதிட்டனர். பிரதிவாதிகள் சிலர் இந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றக்கூடாது என கூறியுள்ளனர். கூடுதல் அமர்வுக்கு மாற்ற வேண்டுமானால் தமிழக அரசின் கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்றைய வாதங்கள் நிறைவடைந்ததால் உச்சநீதிமன்ற விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்தது.